நடனத்தில் இவள் அரசி, கண்ணழகி, 80களில் பேரழகி, இளைஞர்களின் கனவு கன்னி, சில்க் ஸ்மிதா என்று அழைக்கப்படுபவர். நடிகை சில்க் ஸ்மிதாவின் ஒரு பக்கம் மட்டும்தான் நமக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கை பயணம் மற்றும் அவர் எப்படி சினிமாவுக்குள் நுழைந்தார், எப்படி இறந்தார் என்பதை பற்றிய காணொளியை இந்த காணொளியில் காண்போம். வாருங்கள், பயணிப்போம் சில்க் ஸ்மிதாவின் பயணங்களில். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 1960ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கொவ்வாலி என்ற கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் மகளாக பிறக்கிறாங்க சில்க் ஸ்மிதா அவர்கள். அவங்களுக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் விஜயலட்சுமி வட்லபதி. இவங்க பள்ளிக்கு சென்று படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க படித்த வகுப்போ வெறும் 4ஆம் வகுப்பு வரை தாங்க. தன்னுடைய குடும்ப சூழ்நிலையினாலும் ரொம்ப கஷ்டன்றதுனாலும் இவங்க 4ஆம் வகுப்போட படிப்பை நிறுத்திட்டாங்க. அதற்கப்புறம் அவங்க வீட்டில் அம்மாவுக்கு உதவியாக சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது தான் அவங்களுடைய 14 வயதில் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்டில் கட்டாயப்படுத்தினாங்க. சில்க் ஸ்மிதாவுடைய அனுமதி இல்லாமையே அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க பெற்றோர்கள். சிறிது நாள் அவங்க திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் கொஞ்ச நாள் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. இதுவே அவங்களுக்கு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க கணவரிடம் இருந்து விடை பெற்று அவங்க சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்த இவங்க ஒரு மாவு மில்ல வேலை பார்க்குறாங்க. அந்த மாவு மில் ஏவிஎம் ஸ்டூடியோ பக்கத்தில் இருந்திருக்கு. அந்த மாவு மில்ல தான் இவங்க வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. ஒரு நாள் நடிகர் வினு சக்கரவர்த்தியும் அவங்க ஒய்ஃபும் ஏவிஎம் ஸ்டூடியோவிலேருந்து அந்த மாவு மில் வழியாக காரில் போகிறாங்க. அப்போ தான் நடிகை சில்க் ஸ்மிதாவை பார்க்குறாங்க. வினு சக்கரவர்த்தி தான் சினிமாவில் சில்க் ஸ்மிதாவை முதல் முதலாக அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. சில்க் ஸ்மிதாவுக்கு முதல்ல ஒரு டான்சர், ஒரு மைனர் ரோலு, ஒரு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்னு ஒரு சிறிய சிறிய வேடங்களில் தான் நடிக்க வச்சுருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட்டிங் ரோலில் நடித்தவங்க முதல் முதலாக இணையை தேடி என்கிற மலையாள படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் மிகுந்த ஆதரவு பெற்று சில்க் ஸ்மிதா மேலும் பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தாங்க. இவங்க முதல் முதல்ல தமிழில் நடித்த படம் தான் வண்டி சக்கரம். இந்த படத்தில் சிவகுமார் மற்றும் சரிதா நடிச்சிருப்பாங்க. பல பேர் நினச்சிருப்பாங்க சில்க் ஸ்மிதா என்ற பேர் சினிமாவில் வந்து தான் இவங்க மாற்றினாங்கன்னு. ஆனால் இவங்க விஜயலட்சுமி என்ற பெயரை ஸ்மிதா என்று சினிமாவுக்கு வந்ததும் மாற்றிக்கிட்டாங்க. வண்டி சக்கரம் என்ற படத்தில் இவங்க கேரக்டர் பெயர் தாங்க சில்க். இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா இவங்களை சில்க் என்று எல்லோரும் செல்லமாக அழைத்தார்கள். அடுத்ததான் இவர் சூப்பர் ஸ்டாருடன் இணைந்து நடித்த 3 முகம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது. 3 முகம் திரைப்படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் 80களிலிருந்து 90கள் வரைக்கும் இயக்கிற திரைப்படங்களில் இயக்குனர்கள் சில்க் ஸ்மிதாவை அந்த திரைப்படத்தில் நடிக்க சொல்லி கேட்டாங்க. அப்போது இயக்கிற திரைப்படங்களை எல்லாமே சில்க் ஸ்மிதா அட்லீஸ்ட் ஒரு பாடல்லையாவது நடிச்சிருப்பாங்க. இவங்க நடித்த பாடலுக்காகவே நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு. இவங்களுடைய படிப்பு குறைவாக இருந்தாலும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்தாங்க, கற்றுக்கிட்டும் இருந்தாங்க. 80கள் 90களில் இருக்க இளைஞர்கள் இவரை கனவு கன்னியாக நினைத்து தலைவி என்றே கொண்டாடினார்கள். சிற்றின்பத்தின் ராணி, எக்ஸ்பிரஷன் குவீன் என்று பல அடைமொழிகளை கொண்டும் அழைக்கப்பட்டார். இவர் அணியாத ஆடைகளே இல்லை, இவர் அணிகிற ஆடைகள் அனைவராலும் ஈர்க்கப்படும்.
17 வருட கால சினிமா வாழ்க்கையில் இவர் மொத்தம் 450 படங்கள் நடித்திருக்கிறார். பல வருடங்களால் நிறுத்தி வைக்கப்பட்ட படங்கள் கூட சில்க்ஸ்மிதாவின் எளிய சேர்க்கையால் விற்கப்பட்டது. இப்படி அனைவராலும் ஈர்க்கப்பட்டவர் சில உறவுகளால் மன அழுத்தத்திற்கு உள்ளானார். சினிமா துறையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நடிப்பதை நிறுத்தி கொண்டார். இவர் மன உறுதியும் மிகுந்த தன்னம்பிக்கையும் கொண்டவர். ஆனால் 1996 ஆண்டு செப்டம்பர் மாதம் 23 நாள் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தன்னுடைய 35 வயதில் தன்னுடைய இன்னுயிரை நீத்தார். இவருடைய நடனத்திற்கு ஈடு இணை எவரும் இல்லை. 80களில் இளைஞர்களுக்கு பிடித்த நடிகையாகவே வாழ்ந்தவர். இவருடைய கண்கள் பார்ப்பவரை ஈர்க்க செய்யும். இவர் உலகத்தை விட்டு மறைந்தாலும் இன்றும் பலரால் ரசிக்கப்படுபவர். சில்க்ஸ்மிதா என்ற விஜயலட்சுமி மறையவில்லை, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பல இளைஞர்களின் மனதில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.